ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கருப்பட்டி கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்கிற புட்டு மாவை வச்சே செய்திடலாம். வாங்க கிச்சன் போகலாம். தேவையான பொருட்கள் தயாராக இருக்கு. இது ஆசியாவின் சமைத்து அசத்தலாம். எடுத்திருக்கேன். அரை கப் தேங்காய் துருவல், கால் கப்பு பாசிப்பருப்பு, ஒரு நாலு ஏலக்காய். நான் ஒரு மீடியம் சைஸ் ஒரு சின் கருப்பட்டியை ஒரு கப் தண்ணி ஊற்றி அதை வந்து நல்லா பாகு எடுத்துகிட்டு இருக்கேன். இது வடிகட்டும் போது ஒரு கப்புக்கு இருக்கணும் பாகு. பார்த்துக்கோங்க, கருப்பட்டியை ஊற வச்சு பாகு எடுங்க. குயிக்காக நீங்கள் பாகு கரைஞ்சிரும், இல்லாட்டி நம்ம வந்து இடித்து போட்டால் அது சிரமமாக இருக்கிறோன்னா இப்படி ஊற வச்சும் பாகு எடுக்கலாம். நாலு ஏலக்காயை வந்து நான் தட்டி போடுறேன். ஒரு சிலருக்கு ஏலக்காய் பொடி போட்டால் பிடிக்காது, வாயில் அகப்படும்பாங்க. அதனால் நான் எங்கள் வீட்டில் பாகு காய்ச்சும் போது அதுலேயே ஏலக்காயை போட்டு கொதி வந்ததுக்கப்புறம் பாகு வடிகட்டி எடுத்துருவேன். ஏலக்காய் மணத்தோட சூப்பராக இருக்கும். இப்போ பாகு ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்கிடையில் நம்ம ஒரு கால் கப் பாசுப்பருப்பு போட்டு பொன் முறுவலாக வறுத்து எடுக்கணும். கரிஞ்சிடக்கூடாது, மீடியமாக ஃப்ளேம் வச்சு வறுத்து எடுங்க. கருப்பட்டி பாகும் கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ நல்லா கொஞ்சம் திக்கானவுன்னு அடுப்பு அணைச்சிடணும். எனக்கு நான் பாசிப்பருப்பு வறுத்துட்டு இருக்கும்போதே கேஸ் சரியாயிடுச்சு. உடனே நான் இண்டக்ஷன் ஸ்டவ்வை எடுத்து வறுத்து எடுத்தேன். இப்போ வந்து நம்ம கொழுக்கட்டை அவிக்கிறதுக்கு தண்ணி வச்சிடலாம். ஒரு ஸ்டீமரில் வச்சுருக்கேன் நான். இப்போ மாவு வரவிடலாம். ஒரு கப் புட்டு மாவு, அரை கப் தேங்காய் துருவல் போட்டேன். அப்புறம் நம்ம வறுத்து எடுத்த பாசிப்பருப்பையும் போட்டு ஒரு ரெண்டு பிஞ்சு உப்பும் போட்டு கலந்து வச்சுக்கோங்க. இப்போ திக்காக எடுத்து வச்சிருக்கிற அந்த கருப்பட்டி பாகை நான் விடுறேன். இப்போ வந்து நமக்கு முதல்ல லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கால் மணி நேரம் நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த மாவு வந்து அந்த பாகை ஃபுல்லாக ஈத்து கெட்டியாக உதிரியாக வந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு கால் மணி நேரம் மூடி வச்சாச்சு. இப்போ ஸ்டீமரில் தண்ணி கொதி வந்துடுச்சு. இதில் வந்து ஒரு காட்டன் துணியை நம்ம மேல் தட்டில் போட்டு வச்சிடலாம், கண் தட்டில். அப்புறம் கொழுக்கட்டை பிடிச்சி வச்சு அவிச்சு எடுக்கணும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், பொலபொலன்னு இருக்கும். அந்த கருப்பட்டி பாகை ஈத்துக்கிடுச்சு. கொழுக்கட்டை பிடிச்சி பார்த்தா நல்லா வரும். அப்படி இருக்கும்போது நீங்கள் கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். இப்போ வந்து கொழுக்கட்டை பிடிச்சி எடுத்தாச்சு. ஒரு கப்பு மாவுக்கு ஒரு 9 to 10 கொழுக்கட்டை வரும். இது வந்து ஒரு 15 நிமிஷம் ஆவியில் வேக வச்சா சூப்பராக இருக்கும். பாசிப்பருப்பு, ஏலக்காய், கருப்பட்டி, தேங்காய் துருவெல்லாம் சேர்ந்து இந்த கொழுக்கட்டை ரொம்ப செமையாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. அந்த காலத்துலலாம் எங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இந்த கொழுக்கட்டை வச்சு தருவாங்க. நாங்கள் ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்து சாப்பிடுவோம். எனக்கு இப்போ இந்த பிள்ளையார் சதுர்த்தியில் எல்லாரும் கொழுக்கட்டை போஸ்ட் போட்டோன்னே நம்மளும் ஒரு போஸ்ட் போடலான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் செய்கிற இந்த கொழுக்கட்டையை நான் உங்களுக்காக செய்து காட்டியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாருங்கள். இப்போ கொழுக்கட்டை வெந்துடுச்சு. அந்த துண்டோடு எடுத்து நம்ம ஹாட் பேக்கில் வச்சிட்டோம்னா சூடாகவே இருக்கும். கையால் எடுத்தால் சூடு பொறுக்காது, அதனால் அந்த துண்டை எடுத்து அப்படியே வச்சுருங்க. ரொம்ப நேரம் வெதுவெதுன்னு இருக்கும் பாருங்கள். இப்போ வந்து கொழுக்கட்டை எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக வெந்திருக்குன்னு சாப்பிடவும் அவ்வளோ ருசியாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல நல்ல பகிர்வெல்லாம் வர இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மிக்க நன்றி.